திருச்சி அரசு மருத்துவமனையில் நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட ஆக்சிஜன் பிளான்டினை மருத்துவ பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான குடல் இறைப்பை உள்நோக்கி கருவிகளை மருத்துவ சிகிச்சை பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்தனர். இதனையடுத்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்பாட்டின் பேரில் தனியார் நிறுவனம் சார்பில் 18.75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 25 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்களை அரசு மருத்துவமனைக்கு வழங்கியும், சிப்காட் மூலம் 12.50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 125 ஆக்சிஜன் சிலிண்டர்களை அரசு மருத்துவமனை மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கே என் நேரு, போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விரிவாக்கத்துடன் சாலைகள் மேம்படுத்தப்படும், திருச்சி அண்ணா சாலை முதல் திருச்சி நீதிமன்றம் வரை பறக்கும் பாலம் அமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் பரிசீலனையில் உள்ளது, அதனை முதல்வர் சட்டமன்றத்தில் முறைப்படி அறிவிப்பார், உள்கட்டமைப்பு வசதிகளில் சென்னை கோவை மதுரை என்று இருப்பதை மாற்றி சென்னைக்கு அடுத்தபடியாக திருச்சியை மாற்ற வழிவகை செய்கிறோம், திருச்சி உய்யக்கொண்டான் வாய்க்காலில் சாக்கடை கழிவுகள் கலப்பதை முற்றிலும் தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, அனைத்து சாக்கடைகளும் பாதாள சாக்கடையுடன் முறையாக இணைக்கப்படும், சாலை அமைக்கப்படும் பகுதிகளில் ஓரத்தில் தமிழகம் முழுவதும் அத்தனை வழித்தடங்களிலும் மரம் நடும் பணிகள் நடைபெற்று வருகிறது, சாலையோரத்தில் வசிப்பவர்கள் தங்குவதற்கு என அனைத்து வசதிகளும் உடைய கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நீட் தேர்வு கூடாது என்பதுதான் திமுக அரசின் நிலைப்பாடு, சட்ட போராட்டம் மூலம் நீட் தேர்வை ரத்து செய்ய முயற்சிப்போம், அதே நேரத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேவையான தகுதியான பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றனர் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன், பழனி ஆண்டி, அரசு மருத்துவமனை கல்லூரி முதல்வர் வனிதா, மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி, மாநகர செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.